வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனா என்ற வைரஸ் கிருமி தொற்று உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் அனைத்து மக்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஜோதிட ரீதியாக நாம் காரணங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் இந்த ராகுகேது என்பது மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பல ஜோதிட நண்பர்கள் கூறுகின்றார்கள். நாம் நேற்று அதை பற்றிய ஒரு வீடியோவை நாம் சிந்தனையாக இங்கு பதிவேற்றம் செய்தோம். இப்போது ராகுகேது என்ற கோள்களை நிழல் கோள்கள் என்று கூறுகின்றோம். இந்த ராகுகேது என்பது ஜோதிட கலையில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக அது பயன்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்பது ராகுகேது என்பதை அதை கோள்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று கேட்டால், அது ஸ்தூலமாக இந்த புலன்களுக்கு கருவிகள் மூலமாக காணக்கூடியதாக இல்லை, அரூபமானதாக இருக்கிறது. அரூபமாக இருக்கக்கூடிய எதையும் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஜோதிடம் அதை நிழல் கோள்கள் என்று கூறுகிறது. அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த ராகு கேது என்பது திசைகளாக வரும், புத்திகளாக வரும், அந்தரமாக வரும். அவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் பல பல அதை நடைமுறையில் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அப்படியென்றால், இந்த வைரஸ் தொற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகுகேதுவனுடைய அந்த அலைகள், அந்த தாக்கம் என்று சொல்கிறோமே, அப்படியென்றால் ராகுகேது என்பது எது, எது ராகுகேது என்பதை பற்றி நாம் ஒரு சிந்தனை செய்து புரிந்து கொள்வோம். இந்த ராகுகேதுவை பற்றி அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை நாம் ஆய்வுக்கு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அது நடைமுறையில் அது மிக துல்லியமாக ஒரு பொருந்தக்கூடியதாக அமைகின்றது. எதன் அடிப்படையிலே என்றால், இந்த ராகு கேது என்பதை நம்ம கோள்களாக பார்க்கிறோம், திசாபுத்திகளாக பார்க்கிறோம். இருந்தாலும் எப்பொழுது இந்த ராகுகேது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த கிரகண காலங்களில் இந்த ராகுகேது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நமது சமுதாயத்தில் இந்த ராகுகேதுவை பாம்பு என்ற உருவத்தில் நமக்கு அடையாளம் காண்பித்திருப்பார்கள். பாம்பனுடைய தலை இருந்து கொண்டு மனிதனுடைய உடல் என்று ஒரு கோளுக்கும், மனிதனுடைய தலை என்று பாம்பனுடைய உடல் என்று இன்னொரு கோளுக்கும் நமது முன்னோர்கள் உருவம் கொடுத்து அதை சிலையாக வடித்து அந்த நவகிரகங்களில் வைத்திருப்பார்கள். இப்போது அந்த இரண்டு உருவங்களில் மனிதனுடைய தலை, பாம்பனுடைய உடல் என்று சொல்லக்கூடியதை கேது என்றும், பாம்பனுடைய தலை, மனிதனுடைய உடல் என்று சொல்லக்கூடியதை ராகு என்றும் நமக்கு உருவமாக நமக்கு அதை காண்பித்திருக்கின்றார்கள் முன்னோர்கள். இந்த கிரகண காலங்களில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சந்திர கிரகணம் என்று சொல்லும்போது இந்த பாம்பு சந்திரனை விழுங்குகின்றது என்று
நமது சிறு வயதிலே நமது தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு அதை சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரு பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். சூரிய கிரகணத்தன்று சூரியனை பாம்பு விழுங்குகின்றது என்று கூறுவார்கள். அப்போது இதில் அதை விழுங்குகின்றது என்ற ஒரு வார்த்தை நாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த ராகு கேது என்பது இந்த சந்திரனிலும் சூரியனிலும் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அந்த கிரகண காலங்களில் வைத்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ராகு கேது என்பது எது என்று பார்த்தால், இப்போது இந்த பூமி, அந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களிலே இந்த பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பூமி சுழன்று இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுதான் சூரியன். சூரியன் என்பதும் ஒரு நட்சத்திரமே. அது பூமிக்கு அருகாமையில் இருப்பதால் அதை சூரியன் என்று கூறுகின்றோம். அந்த சூரியனை சுற்றிலும் புதன், சுக்கிரன், பூமி, பூமியை இணைந்து சுற்றக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு, சனி என்ற கோள்கள் அந்த சூரியனை சுற்றி வருகின்றது. இந்த சூரியன் என்பது பூமியை விட கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் பெரிதாக இருக்கிறது. அடர்த்தி அதிகமாகி அங்கு அணுச்சிதைவு ஏற்பட்டு பெரிய நெருப்புக்கோளமாக இருக்கிறது. அப்போது இந்த நிலம் என்பதில் அடர்த்தி அதிகமாக அங்கு அணுக்களின் திணிவு அதிகமாகி அந்த திணிவு அதிகமாக அதன் மையப்பகுதியில் அணுக்களினுடைய இயக்க வேகம் குறைந்து கொண்டே செல்லும். அதனுடைய பெரிஃபெரியில் அணுக்களுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும். இது ஒவ்வொரு கோளிலும் அப்படித்தான் இருக்கும். அதாவது திடப்பொருள்களில் மையத்தில் செல்ல செல்ல அந்த கோடிக்கணக்கான அணுக்களின் கூட்டாக இருக்கக்கூடிய அந்த திடப்பொருள் மையத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இயக்கம் வேகம் குறைந்து கொண்டே செல்லும். அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அணுக்களினுடைய வேகம் அதிகமாக ஓடக்கூடியதை நாம் உணர முடியும். அவ்வாறு சூரியனின் மையத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால், அணுக்களின் வேகம் குறைந்து அணுக்கள் இயக்கமற்று நின்று விடுகிறது. அது இயக்கமற்று நின்றுவிட்டால் அது என்னவாக மாறும் என்று சொன்னால், இயக்கமற்ற வெளியாக மாறும். த ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். அந்த இயக்கமற்ற வெளி என்ற ஸ்பேஸிலிருந்து தான் அணு தோன்றியது. அந்த தோன்றிய அணு சூரியனின் மையத்திலே நெருக்கத்தின் காரணமாக அது மீண்டும் இயக்கமற்ற வெளியாக ஸ்பேஸ் என்பதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு சூரியனின் மையத்தில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வெளி இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் கடந்து எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த பரவெளி, அதனோடு இணைவதற்காக இந்த வெளி என்பது அந்த வெளியோடு இணைவதற்காக சூரியனின் இருபுறமும் மையத்திலிருந்து ஊடுருவிக்கொண்டு ஒரு பாதை போல இருபுறமும் சென்று இந்த பிரபஞ்சத்தை கடந்த பெருவெளியோடு இணைந்து விடுகிறது. இந்த இணைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த இரண்டு பாதைகள் சூரியனின் இருபுறமும் அந்த வெளி, அந்த வெளியோடு இணைகின்ற அந்த பாதைகள் இருக்கிறதே, அதை ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் நாம் அழைக்கின்றோம். ஆக ராகு கேது என்பது ஒரு சுத்தவெளி வெட்டவெளி ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பரம அந்த அணு பரம நிலை பரநிலை என்று பல பெயர்களால் அழைக்கக்கூடிய அந்த எட்டர்னல் ஸ்பேஸ் தான் ராகு கேது என்று இங்கு இரண்டு பாதைகளாக
இருக்கின்றது என்பதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக விளக்குகின்றார்கள். இதை கூட இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய காந்தம் இந்த ராகு கேது என்பதற்கு பாதை அமைத்து கொடுப்பதற்காக விலகி நின்று ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதால் இதை ராகு கேது காந்த அலைப்பாதைகள் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். சரி, இதுதான் ராகு கேது என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது நீண்ட ஒரு பாதை போல இருப்பதால் இதை ஒரு பாம்பு போல நீண்டு இருப்பதை நமது முன்னோர்கள் இதை பாம்பின் உருவமாக அதை நமக்கு சித்தரித்து கொடுத்தார்கள். இதை நிழல் கோள்கள் என்று கொடுத்தார்கள். அப்போது இந்த ராகுகேது என்பது ஒரு இறை நிலைக்கு சமமான ஒரு எட்டர்னல் ஸ்பேஸ் என்பதுதான் ராகுகேது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள், இந்த நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ராகுகேது எந்த ராசிகளில் இருக்கிறதோ, அதாவது அது ஆப்போசிட் ராசியில் தான் இருக்கும். இப்போது மிதுனத்தில் ராகு இருக்கிறது, அதே சமயத்தில் தனுசில் கேது இருக்கிறது. அப்போது அது சம நிலையில் அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதைகள் அல்லவா, அதனால் அப்படி நேருக்கு நேராக சம அளவில் அது சம ஆங்கிளில் அது இருக்கும். இப்போது இந்த சூரியன் என்பது இந்த ராகுவுக்குள்ளாகவோ கேதுவுக்குள்ளாகவோ பயணிக்கும் பொழுது அமாவாசை வந்தால் அது சூரிய கிரகணம், பௌர்ணமி வந்தால் அது சந்திர கிரகணம், இவ்வாறு தான் நடக்கிறது. அப்போ அந்த கிரகணம் என்பது இந்த ராகு கேதுக்குள்ளாக சூரியன் பயணிக்கும் போது தான் அப்படி வருகிறது. அப்போது நம்ம முன்னோர்கள் பாம்பு விழுங்குகிறது என்று சொன்னதற்கும் இதற்கும் சரியாக பொருந்துகிறது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய எந்த இடத்தில் இருக்கும்போது சூரியன் சந்திரன் அந்த நேர்கோட்டில் வருகிறது என்பதை கணித்து இன்னும் வரக்கூடிய வருடங்களிலெல்லாம் எப்பொழுது அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கும் என்பதை பஞ்சாங்கத்தில் தெளிவாக போட்டிருப்பார்கள். ஆக ராகு கேது என்பது சூரியனின் மையத்திலிருந்து இருபுறமும் பீரிட்டு செல்லக்கூடிய ஒரு வெளி ஸ்பேஸ் என்ற ஒரு இறை சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்போது அப்படிப்பட்ட அந்த இறை சக்தி அது அந்த நிலையில் இருக்கும்போது அதனுள்ளாக பயணிக்கக்கூடிய கோள்களில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றமே இந்த டிசம்பர் 25 ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அதனால் இந்த நிகழ்வு இவ்வாறு நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த ராகுவினுடைய குணாதிசயங்கள் என்ன, கேதுவினுடைய குணாதிசயங்கள் என்ன, இதனால் ஏன் இந்த ராகு கேது ஸ்பேஸ் என்று சொல்கிறோம், இது இவ்வளவு மனித குலத்திற்கு ஒரு துன்பத்தை தரக்கூடியதாக ஏன் நடந்தது என்பதை பற்றிய ஒரு விளக்கங்களை மற்றொரு அடுத்த பதிவிலே பார்க்கலாம். எனவே இந்த ராகு கேது என்ற அந்த நெல் கோள்களுக்கும் இன்று நடக்கக்கூடிய இன்று இந்த உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற ஒரு வைரஸின் தாக்கத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அதை விளக்கமாக மற்றும் ஒரு பதிவிலே பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.